நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்டனை குறித்து பேசுகிற இடங்களிலே மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா, தயவை குறித்து பேசுகிற இடத்தில் மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி எங்கே மனம் திரும்புதல் நடக்கும் என்றால் அவருடைய தயவை பற்றி பேசுகிற இடத்தில். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இவைகள் என்ன செய்கிறது? நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. உங்கள் புத்திக்கு எட்டாததாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய அன்பு அறிவு கெட்டாதது. நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல, எது உண்மையோ அதுதான் நீங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கான மிகப்பெரிய கிரயத்தை சிலுவையிலே இயேசு உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க என்கிற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்ற எண்ணம் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுமா? சொல்லுங்க சார். வியாதியிலேருந்து மீண்டவன் மறுபடியும் வியாதிப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா, வியாதியிலே இருக்கிறவன் வியாதியில் அதிகமாக பெறுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா? வியாதியில் இருக்கிறவன், நீ பாவி என்று சொல்லுகிற இடத்தில் மக்கள் இன்னும் பாவத்துக்குள்ளாகிறார்கள். ஆனால் வேதம் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறபடியா? அப்போ அவருடைய அன்பை பற்றியே பேசினா போதுமா? அவருடைய கோபத்தை பற்றி பேச வேண்டாமா? தண்டனையை பற்றி பேச வேண்டாமா? சார், தண்டனையை பற்றி பேசினா தானே சார் மனம் திரும்புவாங்க? இதை ஒத்துக்கிறவங்களும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. தண்டனையை பற்றி பேசினால்தான் மனம் திரும்புவார்கள் என்கிற எண்ணம் தான் எனக்கும் இருந்தது, ரோமர் 2:4 படிக்கும் வரைக்கும். ஆனால் 2:4 என்ன சொல்லுது? தண்டனையினால் மனிதன் மனம் திரும்புவதில்லை. வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். ஹலோ, நீங்கள் குணப்படுவதற்கு, ஆங்கிலத்தில் இருக்கு மிக அழகாக இருக்கிறது 2:4. God's kindness leads you towards repentance. God's kindness, தேவனுடைய தயவு தான் உன்னை ரிப்பண்டன்ஸுக்கு, மனம் திரும்புதலுக்கு உன்னை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். தேவனுடைய கோபம் உங்களை மனம் திரும்புவதற்கு கொண்டு செல்லுகிறது என்று வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய தயவு தான் உங்களை மனம் திரும்ப ஏவுகிறது. அங்கே லீட் பண்ணுதுன்னு ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ் அழகாக இருக்கு, ஏவுகிறது, போ போ போ, மனம் திரும்பு, போ போன்னு சொல்லி. எது தள்ளுதான்? அவரோட அன்பு, அவரோட தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்டனையை குறித்து பேசுகிற இடங்களிலே மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா, தயவை குறித்து பேசுகிற இடத்தில் மனம் திரும்புதல் அதிகம் நடக்குமா? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், வேத வசனத்தின்படி எங்கே மனம் திரும்புதல் நடக்கும் என்றால் அவருடைய தயவை பற்றி பேசுகிற இடத்தில். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இவைகள் என்ன செய்கிறது? நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை அறியாமல் கோபத்தை பேசு, கோபத்தை பேசுன்னு சொல்றியே. கோபத்தை பேசணும், தேவ கோபத்தை பேசுறோம். ஆனா கோபம் எங்க வருது? நம்ம மேல வரல, எதிரிகள் மீது வருகிறது. இட்லி கெட்டவனுக்கு இட்லி வை, பொங்கல் கெட்டவனுக்கு பொங்கல் வை. இட்லி கெட்டவனுக்கு பொங்கல் வைக்காத. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம், தேவ தயவுக்குள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் பிரதர், ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அழகா இருக்கு வசனம். அப்ப நீங்க, இயேசு தெளிவாய் சொன்னார், நீங்கள் உலகத்திற்குரியவர்கள்.